நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் வாக்குகளை ஈர்க்க வேட்பாளர்கள் நூதன பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாஜக கூட்டணியில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகபாமா வடை சுட்டும் பணியாரம் சுட்டும் பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட பாளையங்கோட்டையில் உள்ள மாரியம்மன் கோயிலில் வழிபாடு செய்து பரப்புரையை தொடங்கினார். சாலை வழியாக பரப்புரை மேற்கொண்ட போது சாலையோரம் இருந்த கடையில் வடை சுட்டும் பணியாரம் சுட்டும் வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மக்களுக்கு வேணுங்கிற திட்டங்களை நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து நமது பாரத பிரதமர் உலக அரங்கில் இந்திய தேசத்தை தலைநிமிர்ந்து நிறுத்த வைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டங்களை நாம் மட்டும்தான் வாங்கிட்டு வர முடியும். ஆரணி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் விவசாயிகளோடு விவசாயியாக மாறி நூதன முறையில் உதயசூரியன் சின்னத்திற்காக ஆதரவு திரட்டினார். வந்தவாசி எடுத்த ஆராசூர் என்ற தரணிவேந்தனுக்கு மேளதாளம் முழங்க பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது அங்கிருந்த நெற்களத்தில் நெல் தூற்றும் பணி நடந்து வந்தது. இதனை கண்ட தரணிவேந்தன் நெற்களத்திற்கு சென்று நெல் தூற்றி தேர்தலில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் வாக்குகளை ஈர்க்க வேட்பாளர்கள் நூதன பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் கள்ளிமடை காமாட்சியம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தி பரப்புரையை தொடங்கினார். தொடர்ந்து உப்பிலிப்பாளையம் சென்ற அவர் அங்கு விளையாடி கொண்டிருந்த இளைஞர்களுடன் வாலிபால் விளையாடி வாக்கு சேகரித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.